The one and only, Potisali. Potisali and Raphael, shirts and trousers. Himachal Pradesham Todangi, Delhi, Haryana, Punjab, Uttar Pradesham, Gujarat in a Palveru Manilangalil, Tenmerku Parumbalai, Thivramadaindirukkirathu. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் மணிமாறன் வழங்க இருக்கிறார். மணிமாறன், இனி உங்களிடம். விக்னேஷ், சக்தி, இருவருக்கும் நன்றி. வட மாநிலங்கள் கடுமையான மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக பெருவெள்ளம் தெருவெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பா ஹிமாச்சல பிரதேசம் கடந்த 50 ஆண்டுகளில் பார்க்காத பெருமழையை பார்த்திருக்கிறது. அரை நூற்றாண்டுகளாக சந்திக்காத காட்சிகள் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட எந்த அளவுக்கு அல்லல் படுகிறார்கள் என்பது குறித்த செய்தி தொகுப்பை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இமாச்சல பிரதேசத்தில் பருவமழை தொடங்கிய நாள் முதல் காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. தாழ்வான இடங்கள், சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மாண்டி, குலு, சாம்பா, ஷிம்லா, மணாலி உள்ளிட்ட பகுதிகள் மழையால் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்துள்ளன. பிளாஸ்பூர் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் கம்புரோலா பாலத்தில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் இருந்து அதிக அளவு தண்ணீர் வெளியேறி சாலைகள், குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது. குறிப்பாக பியாஸ் ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் மண்டி மாவட்டத்தில் உள்ள பஞ்சவக்தர கோயில் நீரில் மூழ்கியது. ஷிம்லாவில் கொட்டி வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தின் சப்பா மின் நிலையம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குல்லு மாவட்டத்தின் கசோல் பகுதியில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. சட்லஜாற்றில் அபாய கட்டத்தை தாண்டி பெருக்கெடுத்த வெள்ளத்தால் இரு பகுதியை இணைக்கும் இரும்பு பாலம் அடித்து செல்லப்பட்டது. ஷிம்லாவில் மரம் முறிந்து வீட்டின் மீது விழுந்ததில் இடிபாடுகளில் ஒருவர் சிக்கிக் கொண்டார். தகவல் அறிந்த மீட்புப் படையினர் விரைந்து சென்று அவரை மீட்டனர். கனமழையால் பல மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மின்கம்பங்கள், மரங்களும் முறிந்து விழுந்துள்ளதால் மின் இணைப்பு மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவுகளால் 700-க்கும் மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் பாலங்கள், சாலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் மழை தொடர்பான விபத்துகளில் இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டி ரயில் நிலையத்துக்கும் சன்வாரா ரயில் நிலையத்துக்கும் இடையே உள்ள ரயில் பாதை மழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து மூடப்பட்டது. இந்த சூழலில் கங்ரா, சம்பா, குல்லு, மண்டி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல சோலன், ஷிம்லா மற்றும் சிர்மாவூர் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசம் கடும் மழையினால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்ததா தலைநகர் டெல்லி. டெல்லியில கடந்த 24 மணி நேரத்தில் 153 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கு. 1982 ஜூலை மாதம் பொழிந்த மழைக்கு பிறகு இப்போதான், அதாவது 41 ஆண்டுகளுக்கு அப்புறமா பெருமழையை டெல்லி சந்திச்சிருக்கு. இதனால அந்த பகுதி மக்கள் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது குறித்த செய்தியை தான் சற்று விரிவாய்ப்பு நம்ம பார்க்க போறோம். வழக்கமாக ஜூன், ஜூலை மாதங்கள் டெல்லியில் கடுமையான வெப்பம் நிலவக்கூடிய மாதங்களாகும். இதற்கு மாறாக டெல்லி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் மழை பெய்து வருகிறது.
கனமழையின் காரணமாக டெல்லியின் சுற்றுவட்டார பகுதியான உத்தரப்பிரதேசத்தின் கௌதம புத்த நகரில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தின் குருகிராம் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருப்பதால் பல கல்லூரிகளும் தாங்களாகவே விடுமுறையை அறிவித்துள்ளன. டெல்லியில் குறுக்கும் நெடுக்குமாக ஓடும் யமுனை நதியில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அபாய அளவை கடந்து வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். டெல்லியின் முக்கியமான பாலங்கள், சுரங்கப்பாதைகள் கனமழை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டன. பலத்த காற்றுடன் மழை பெய்யும் பொழுது மெட்ரோ ரயில்களும் வழக்கத்தை விட குறைவான வேகத்தில் இயக்கப்படுகின்றன. பல வழித்தடங்களில் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக வடக்கு ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீர்க்கசிவின் காரணமாக 3 நீதிபதிகளின் அமர்வு தற்காலிகமாக வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது. வழக்கறிஞர்கள் நிறைய பேர் கடும் போக்குவரத்து நெரிசலால் நீதிமன்றத்திற்கு வர முடியாத நிலை ஏற்பட்டதால் பல வழக்குகளில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்கப் போவதில்லை என டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவித்துள்ளார். உச்சநீதிமன்றமும் வழக்கறிஞர்களுக்கு ஏதுவாக காணொலி முறையில் வழக்குகளை விசாரித்தது. கனமழை பாதிப்புகள் தொடர்பாக மூத்த அதிகாரிகளுடனும் அமைச்சர்களுடனும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆலோசனை நடத்தினார். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் குமார். இமாச்சல பிரதேசம் டெல்லி எந்த அளவுக்கு கடும் மழையினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமா குறிப்பா உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் இந்த மாநிலங்கள் கடுமையான வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே பருவமழை வரும் பொழியும் எல்லாருக்குமே தெரியும். ஆனா குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள பெருமழை வரும்போது யாருமே சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். அந்த வகையில நான் இப்ப குறிப்பிட்டு சொன்ன இந்த 3 மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. திரும்பும் திசையெங்கும் வெள்ளமாக ஓடுகின்றன. அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு தான் இப்ப நம்ம பார்க்கப்படும். உத்தராகண்ட் மாநிலத்தின் சில நாட்களாக மழை வெளுத்து வாங்குகிறது. இதனால் கங்கை உள்ளிட்ட முக்கிய நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவு காரணமாக சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் சில பகுதிகளில் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராம்நகர் கிராமத்தில் வெள்ளம் பாய்ந்தோடும் நதியை பேருந்து ஒன்று கடக்க முயன்றது. ஆனால் நதியை கடக்க முடியாமல் பேருந்து பாதியிலேயே நின்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் பேருந்திலிருந்து குதித்து வெளியேறும் வீடியோ வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்த மீட்புப் படையினர் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவிலும் கனமழை காரணமாக மொராதாபாத் பிரிவில் 17 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. பல்வேறு ரயில்கள் பாதி வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் உதம்பூர் பகுதியில் கனமழையால் 3 பகுதிகளை இணைக்கும் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பஞ்சாப் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சனிக்கிழமை முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகளை மூட அந்தந்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ள நிலையில் ராணுவமும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் காவல்துறையினர் அனைவருக்கும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அறிவுறுத்தியுள்ளதாக பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குஜராத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் கடியாதோரா பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
வடமாநிலங்கள் கடுமையான மழையினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, ஏன் இந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கு? வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க? எந்தெந்த பகுதிகளில் அதிகமான மழை பதிவாகியிருக்கு அப்படின்றத பத்திலாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். தென்மேற்கு பருவமழை காலம் என்பதனால வட மாநிலங்கள் கடுமையான மழை பொழிவு இருக்கு. அதெல்லாம் தாண்டி தென்மேற்கு திசையிலிருந்து வருகின்ற காற்று மேகங்களை இழுத்துக்கொண்டு வருகிறது, அதன் காரணமாக பெருமழை இருக்கு. இன்னொன்னு, ராஜஸ்தான் மாநிலத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது, இதன் காரணமாக வட மாநிலங்களில் பரவலாக மழை பொழிகிறது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சரி, எந்தெந்த பகுதிகளில் அதிகமான மழை பொழிவு இருக்கு அப்படின்னாக்கா, குறிப்பா ஜம்மு, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், இந்த மூன்று மாநிலங்களில் கடுமையான மழை பொழிவு இருக்கிறத பார்க்க முடியுது. இதுல குறிப்பா பல பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது, சில பகுதிகளில் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட மழை பதிவாகி இருக்குன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க. சரி, வரும் காலங்களில் எப்படி இருக்கும்? வானிலை ஆய்வு மையம் என்னென்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். குறிப்பா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், குஜராத், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பொழியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொழியும்னு சொல்லும்போது உறுதியாக சொல்கிறார்கள். அடுத்ததா எங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாய்ப்புனா மழை பொழியும், அதுல குறிப்பா எந்தெந்த பகுதி என்றதா நம்ம யோசிக்கணும். அதுல ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், மணிப்பூர், கோவா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சரி, அந்தந்த மாநில அரசாங்கம் என்னென்ன மாதிரியான முன்னறிவிப்புகளை, அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அடுத்த 5 தினங்களுக்கு கனமழை பொழியும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க. அப்ப பாதிக்கப்படும் பகுதின்னு தெரிஞ்ச பிறகு அந்தந்த மாநில அரசுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்களுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்காங்க. குறிப்பா தாழ்வான பகுதிகளில் இருக்கும் மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும், நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் மக்கள் அங்கு இருக்கக்கூடாது, வேறு இடங்களுக்கு குடிபெயர வேண்டும்னு சொல்றாங்க, நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அரசாங்கம் சொல்லுகின்ற வழிகாட்டு நெறிமுறைகளை, குறிப்பாக அறிவுறுத்தல்களை கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை அரசாங்கம் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஹிமாச்சல பிரதேசம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு, தமிழக அரசாங்கத்தால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக அந்த பகுதி மக்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வட மாநிலங்கள் கடுமையான மழையினால் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த இடத்துல நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் பிரதம மந்திரி அமைச்சர்களோடும் அதிகாரிகளோடும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இனி மற்ற செய்திகளுக்காக நீங்கள் தொடரலாம் விக்னேஷ் சக்தி. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Puthiya Thalaimurai TV. Puthiya Thalaimurai and Rafael. Shirts and trousers.